ஒரே ஒரு ஆளை பண்ணவே இவரை ஆச்சரியமா பார்க்கிறார், ஒரு ஆளை கூட பண்ணாதவே இவரை அதிர்ச்சியா பார்க்கிறார். எப்பட்றா இவனுக்கு பின்னாடி எங்கேயும் பீரங்கி சைஸ்ல மச்சம் இருக்குப்பா, இல்லைன்னா இப்படியெல்லாம் எங்கேயாவது நடக்குவா அப்படின்னு மும்பையில் இருக்க மொரட்டு சிங்கிள் மட்டும் இல்லை, மொத்தமாக இருக்க மொரட்டு சிங்கெல்லாம் வைத்தறிச்செல்லாம் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷனை. அப்படி இந்த மனுஷன் பண்ண காரியம் என்ன அதானே கேட்குறீங்க? ஒரே கல்லில் ரெண்டு வாகா. சரித்திர சம்பவத்தை நடத்தினது இவர் தான், அதை கூட நின்று நடத்தினது அந்த ரெண்டு பேர் இவங்க தான். மும்பையில் ரெண்டு ட்வின்ஸ், சாரி ஒரு ட்வின்ஸு ரெண்டு பேர். அவங்க வயசு முதல்ல நல்லா கேட்டுக்கங்க, 36 வயசு அந்த ட்வின்ஸுக்கு, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 36 வயசு. ஸோ கால்ட்டு நீங்கள்லாம் அவங்கள ஆன்டினே கூப்பிடலான்னு வச்சுக்கங்களே, அந்த ஆன்டியை மடக்கின ஆன்டி இண்டியன் தான் இந்த அத்தூள், இவர் தான். இப்போ இவங்க தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. என்ன சம்பவம்னா, இந்த ரெண்டு ட்வின்ஸுமா சேர்ந்தாப்புல தனித்தனியாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணாமல் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ரெண்டு பேருமா ஷேர் பண்ணிப்போம். அட் அ டைம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த ஒத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால தான் மொத்த வயிறு கடந்து பற்றிக்கிட்டு எரியுது. அது அவைகளுக்கு எரியறது பரவாயில்ல. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சட்டப்படி முதல்ல செல்லுமா, இல்லை தர்மப்படி தான் முதல்ல இது அடுக்குமா, இப்படிலாம் பண்ணால் அப்புறம் இந்த நாட்டை இந்த கலாச்சாரத்தை நம்மளாம் எப்படி தான் காப்பாற்ற போகிறோம், சின்ன பிள்ளைகளை கூட்டி போய் கற்பழிக்கிறப்ப இருக்கு அழிஞ்சு போகாத அந்த கலாச்சாரம், அதுக்கப்புறம் வேறு வேறு மாதிரியெல்லாம் என்னென்ன மாதிரியெல்லாம் நியூஸ் வருது, அப்போயெல்லாம் அழியாத அந்த கலாச்சாரம், கழுத்தறுத்து போட்டு கட்டின பொண்டாட்டியை கழுத்தறுத்து போட்டு கண்டந்துண்டமாக வெட்டி போடுறப்போ அழியாத அந்த கலாச்சாரம், இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் சீரழிய போகுது இல்லையா? திருந்துங்கடா கொஞ்ச நாள். அதே மும்பையில் 13 வயசு பையன் ரெண்டு பேர் சேர்ந்தாப்புல கிளாஸ் ரூமில் ஒரு 13 வயசு பொண்ணை கூட இருந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலாச்சார சீர்கேடாயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்பட மாட்டீங்கல்ல, கதற மாட்டீங்கல்ல? ஏ அது அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ரா. ஒரு பேச்சு கேட்குறேன், ஒருத்தன் 8 கல்யாணம் 10 கல்யாணம் பண்ணுறான், அது பொண்டாட்டிக்கு தெரியும். அதாவது கல்யாணம் இப்போ கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு பொண்ணு 4 கல்யாணம் பண்ணி 4வது கல்யாணத்தில் சிக்கியிருக்கு. அதிலே எப்படி கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் இருந்துட்டு ஓடி போகிறது, ஒரு 90 நாள் கூட சேர்ந்தாப்புல இருக்கிறது இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு, அவங்க அப்பா வேறு கிடையாது, அப்பா இப்போ தான் இறந்து போயிட்டாங்க, அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி சொந்தக்காரங்க முன்னாடி உட்காந்து கோலாகலமாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வந்தவங்க எது திருட்டுத்தனமாகவோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து யாருக்குன்னு தெரியாமல் ஒன்றா மூணா அதாவது மூணு பேருமா சேர்ந்து குடும்பம் நடத்துகிறதோ அது அவங்க பாடுடா. அவங்க ஏதோ வந்து அடிச்சுக்காமல் கடைசி வரை சந்தோஷமாக இருந்துட்டால் போதுமே. ஏன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருந்தவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, பிள்ளையில இல்லை பொண்டாட்டிகளே வரிசையில் தான் நிற்க வச்சு கூட்டிகிட்டு போவாங்க படத்துக்கு. நடந்திருக்கு சார், ஒருத்தன் எத்தனை அந்த புறம்னு ஒன்று உண்டு தெரியுமா, அவர் அட்டனன்ஸ் எடுக்கணும். அப்போல்லாம் நம்மளை ஆண்டவங்களோட லட்சணம் அப்படி. இப்போ இருக்கிறதுல அவங்க ரெண்டு பேர், அதாவது இவங்க ஒருத்தனை மாற்றி ஒருத்தனை அடிச்சுக்கிட்டாலுமே அது அவங்களோட குடும்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க மூணு பேருமா சேர்ந்து ஒரு குடும்பத்தில் எப்படி முழு சந்தோஷமாக இருக்குதுன்றத வாழ்ந்து காட்டுறதுக்காக உட்காந்துருக்காங்கடா. அவங்கள்ட்ட போய் இதை ஒரு சாக்காக வச்சு, அதாவது எப்படி பொண்ணை பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பொண்ணை பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பையனை பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குற இவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஐயோயோ போயிருச்சு, அது வேறு எதுவும் இல்லை, இவங்களுக்கு தாண்டி என்னால் ஒன்றை வச்சுக்கிட்டே உருப்படியாக வாழ முடியலை, இவன் ரெண்டை கட்டிட்டு எப்படி சந்தோஷமாக உட்காந்துருப்பேன் அப்படின்ற ஒரு அதை உள்ளுக்குள்ளேருந்து வரும் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்படி எரிய எரிய அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எண்ணெயை ஊற்றியே நெய்யை ஊற்றியே பெட்ரோல் ஊற்றி கூட எரித்து உங்கள் வயிறை நீங்கள் புண்ணாக்கிக்குங்க. அவங்க வாழ்க்கையை கும்முன்னு வாழ்ந்துட்டு தான் போகிறாங்க.
அது வாழலைனால அது அமைஞ்சரோட பிரச்சனை சார். நாளைக்கு பின்ன கோர்ட்டுக்கு போகிறப்ப கேட்பாங்கல்ல, ஏப்பா அதான் எல்லோரும் கேட்பாங்கல்ல சம்மதமா, ஏன் சம்மதத்தோடு தான் அவன் கல்யாணம் பண்ணா, உனக்கு என்னடா எரியுது அப்புடின்னு அந்த பொம்பளை பிள்ளை யாரையா பார்த்து கேட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவியா? அவன் கூட சொல்லுவான், நான் ரெண்டு பண்ணுவேன், இன்னும் வேறு ரெண்டு ட்வின்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணுவேன், உனக்கு என்ன ஓய் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அப்போ தூக்கி கொண்டே வாய் எங்கேயே வச்சுப்பா, போய் செவத்தில் வச்சு சிமெண்ட் வச்சு பூசிக்க, நல்லா இருக்கு. அவங்க ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க, என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று ஒன்று மூணுன்ற கணக்குக்கு வந்துடும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று ஒன்று ரெண்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று ஒன்று மூணு. இவன் கல்யாணத்து அன்றைக்கி ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணுன்னு கொண்டு வந்துட்டாடா. இந்த தத்துவத்தை உலகத்துக்கு முதல்ல சொன்னது இவர் தான். அதனால் உங்களுக்கு திறமை இருந்தால், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த கணக்கை வேணால் பிரேக் பண்ணிக்கோங்க. ஒன்று ப்ளஸ் மூணு நாலுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே செய்ய உனக்கு தில்லு இருந்தால், நெஞ்சில் மஞ்சா சொல்லாமலே இருந்தால் செஞ்சு காட்டுக்கடா பார்ப்போம்.